ஒரு காலத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய புளிய மரத்தில் காய்க்கும் புளியங்காய் ஒவ்வொன்றும் பொன்னாக மாறியதாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மேற்கே உள்ள சர்வ தீர்த்தத்துக்கு வடமேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சுப்பேட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் மிக சிறப்பான ஒரு அபூர்வ ஸ்தலமாக கருதப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் 3 சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. ஓனேஸ்வரர், காந்தேஸ்வரர், ஜலந்தேஸ்வரர். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 3 லிங்கமே அசுரர்களால் வழிபட்ட ஒரு சுயம்பு லிங்கம். இந்த ஆலயத்திற்கு நாம நினைத்தா போக முடியாதான், நேரம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மால போக முடியும்னு சொல்றாங்க. சரி, வரலாறு என்ன சொல்லுது? வானாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவருடைய சேனாதிபதிகள் தான் ஓனன், காந்தன் என்ற 2 அசுரர்கள் இங்குள்ள லிங்கத்தை பூஜித்து வரம் பெற்றுள்ளனர். ஓனன் என்ற அசுரன் இங்குள்ள ஒரு லிங்கத்தில் தன் இரத்தத்தால் அபிஷேகம் செய்து கடும் விரதமிருந்து பல வரங்களை பெற்றவர். இதேபோல் காந்தனும் மற்றொரு லிங்கத்திற்கு பூஜை செய்து சிறந்த வரங்களை பெற்றுள்ளார். இப்பகுதியில் வாழ்ந்த ஜலந்தா அசுரன் என்ற அசுரனும் இங்குள்ள மற்றொரு லிங்கத்தை வழிபட்டு அரிய பல வரங்களை பெற்றவர். இப்படி அசுரர்கள் வணங்கி ஆசி பெற்ற இந்த லிங்கங்கள் வெட்ட வெளியில் பூமிக்குள் புதைந்து கிடந்தன. சிவபெருமான் தோழரான சுந்தரர் இந்த லிங்கங்களுக்கு கோவில் எழுப்ப பொன்பொருள் வேண்டி சிவபெருமானை புகழ்ந்து பதிகம் ஒன்றை பாடினார். இவரது பாட்டில் மயங்கிய சிவபெருமான் புளிய மரம் ஒன்றை காட்டி மறைந்தார். அந்த புளிய மரத்தில் உள்ள காய்கள் அனைத்தும் பொன்னாக மாறியதாம். பின்பு இதனை வைத்து கொண்டு கோவில் எழுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 வருடங்களுக்கு பழமையானதாக கருதப்படுகிறது. இங்கு சிவன் 3 லிங்கங்களாக காட்சி தருகின்றார். 3 நிலை ராஜகோபுரம் கொண்டது. 3 லிங்கங்களுக்கு தனித்தனி சன்னதிகளாக காட்சி தருகின்றார். அர்த்த மண்டபத்தில் சுந்தரேஸ்வரர் சிவபெருமானின் திருப்பாதமும் காணப்படும் ஒரு அபூர்வ ஸ்தலம். இங்க இருக்கக்கூடிய விநாயகர் ஓங்கார கணபதியின் சிலையில் காது வைத்து கேட்டா ஓம் என்ற ஓசை கேட்பதாக அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அம்பாள் காஞ்சிக்கு காமாட்சி என்பதால் தனி சன்னதி கிடையாது. இந்த ஆலயத்துல பொன்பொருள் வேண்டி பிரார்த்தனையும் செய்கின்றனர். இந்த தலத்தில் ஜனாகதி முனிவர்கள் உடன் வலது காலை முயலகன் மீது வைத்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சி தருகின்றார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் காட்சி தருகின்றார். இந்த கோவிலுடைய தல விருட்சகம் வன்னி மரம் மற்றும் புளிய மரம். என்னங்க, இன்று நாம் பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.